ஆண்டவனுக்கு அருகில் உங்களை அழைத்து செல்வதற்கான ஒரே வாகனம் உங்களுக்குள் வளர்த்தெடுக்கப்படுகிற பணிவு, அடக்கம் என்கிற பண்பு நலன் மட்டும்தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். பணிவும் அடக்கமும் இருக்கக்கூடியவனிடம் பகை வருமா என்ன? பணிவும் அடக்கமும் இருக்கக்கூடியவனிடம் பேதமும் பிணக்கும் பிளவும் வருமா? வராது. எனவே முதலில் நமக்குள்ளே வளர்த்தெடுக்க வேண்டியது பணிவும் அடக்கமும். மகாத்மாவை வெளிப்படுத்துகிறார். ஃபரீத் என்கிற ஒரு ஞானி இருந்தார். எப்படி நம்முடைய தமிழ் இலக்கிய மரபில் சித்தர்களை நாம் சந்திக்கிறோமோ அப்படித்தான் இஸ்லாமிய மரபில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஃபரீத் சித்தர்கள் சூஃபிக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சூஃபிக்களை பொறுத்தவரையில் அன்புதான் ஆண்டவன். அன்பை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று அன்பை மட்டுமே யாசித்தவர்கள், அன்பை மட்டுமே யோசித்தவர்கள், அன்புக்காகவே வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான் சூஃபிக்கள். அந்த சூஃபிக்களில் புகழ் பெற்று விளங்கியவர் ஃபரீத். அவர் சொன்ன ஒரு வாசகம் இன்றைக்கும் சீக்கியர்களுடைய வேதமாக இருக்கிற ஆதி கிரந்தத்தில் அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஃபரீத் என்ன சொல்கிறார் தெரியுமா? எந்த ஒன்றையும் நீ அற்பமாக கருதாதே மனிதா, எந்த ஒன்றையும் நீ அற்பமாக கருதாதே. தூசி, இது வெறும் தூசி என்று அற்பமாக கருதாதே. உன் உடம்பில் உயிர் உலவுகிற பொழுது அந்த தூசியின் மீது உன் கால் மிதித்துக் கொண்டிருக்கும். உன் உடம்பை விட்டு உயிர் பறந்து விட்டால் அந்த தூசிக்கு கீழேதான் உன் உடல் புதைந்து கிடக்கும் என்பதை மறந்து விடாதே. இது தூசி என்று தள்ள நினைக்கிறாய், அந்த தூசியின் கீழ்தானடா நீ இருக்க போகிறாய். கண்ணதாசனுடைய குட்டி கதைகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் நாம் எதையும் படிப்பதில்லை என்ற முடிவோடு இருப்பவர்கள் இல்லையா? அதனால் தேடி தேடி உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகான ஒரு உருவக கதை அது. கண்ணதாசன் சொல்கிறார், மனிதன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். ஒரு பானையினுடைய கழுத்து பகுதி உடைந்து கீழே கிடக்கிறது. இவன் போகிற பொழுது பார்த்தான் அது பானையினுடைய உடைந்த கழுத்து. அதை போட்டு வேண்டுமென்றே காலி ஒரு மிதி மிதித்தான். உடனே அந்த கழுத்து சொல்கிறது, நண்பனே என்னை ஏன் மிதிக்கிறாய்? என்னை கடந்து நீ போகக்கூடாதா? என் மீது உனக்கு என்ன கோபம்? ஏன் என்னை காலால் மிதிக்கிறாய்? சீ, நீ பானையா? பயன்பாடு உன்னிடம் உண்டா? பானையாக இருக்கிறவரை பயன்பட்டாய். இப்பொழுது நீ பானை உடைந்து அதனுடைய வெறும் கழுத்தாக இருக்கிறாய். உன்னால் என்ன பயன்? உன்னை மிதித்தால் என்ன என்று இவன் ஆணவத்தோடு கேட்டான். உடனே பானை பணிவோடு சொல்கிறது, அப்படியா? நான் உன்னை ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்கப் போகிறாய்? நான் இப்பொழுது இந்த பானையினுடைய உடைந்த கழுத்து தான் இங்கே கிடக்கிறேன். இந்த உடைந்த கழுத்தாக இருக்கிற நான் உன்னை போன்றவர்கள் தொடர்ந்து மிதித்து கொண்டே இருந்தால் மீண்டும் நான் களிமண் ஆகிவிடுவேன். நான் களிமண் ஆகிவிடுவேன். களிமண் ஆன பிறகு குயவனதை அவன் கையில் எடுப்பான். குயவன் எடுத்து அந்த களிமண்ணை மறுபடியும் பானையாக செய்து விடுவான். இன்று உடைந்து கழுத்தாக இருக்கிற நான் நாளை பானையாவேன். நீ செத்து சாம்பலானால் மறுபடியும் நீ மனிதனாவாயா என்று கேட்டான். நீ செத்து சாம்பலானால் மறுபடியும் மனிதனாவாயா? உன்னை விட உயர்ந்ததுன்னா திரும்ப திரும்ப பயன்பட்டு கொண்டே இருப்பேன். யோசித்து பாருங்கள், எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்பட்டு கொண்டு தான் இருக்கும். அது பானையாகும், பானை உடையும், உடைந்து மண்ணாகும், மண் மறுபடியும் பானையாகும், மக்களுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு முறை செத்து சாம்பலானால் நாம் யாருக்கு பயன்பட போகிறோம்? அதனால் பணிவு, பணிவு, பணிவு தான் முக்கியம். அதற்கு ஏராளமான சான்றுகளை சொல்லலாம். என்ன, நதி அதைத்தான் சொல்கிறது. உயர்ந்த இடத்திலே இருந்து தாழ்ந்து பள்ளம் நோக்கி வருகிறது. நதி பள்ளம் நோக்கி வருகிறது. நான் உயர்ந்தவன், உயரமான இடத்தில் இருப்பவன், உயரத்திலேயே இருப்பேன் என்று நதி சொல்வதில்லை, பள்ளம் நோக்கி பயணிக்கிறது. பகவான் கிருஷ்ணன் பரம்பொருள் தானே, இந்த மண்ணுக்கு அவர் தானே வந்து பாரத போரை நடத்துகிறார். அந்த 18 நாள் பாரத போரிலும் பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் பகவான் தானே. ஆனால் தான் பகவான் என்ற ஆணவம்
பகவானுக்கு இல்லையே. நீங்கள் மகாபாரதத்தை படித்து பாருங்கள், ஒவ்வொரு நாள் போர் முடிந்த பிறகும் அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக இருக்கக்கூடியவர் தானே, தேரோட்டியாக. ஒவ்வொரு நாள் மாலையில் போர் முடிந்ததும் தான் ஓட்டிய தேரின் குதிரைகளை தானே நீராட்டி தன் கையால் அதற்கு உணவூட்டிய மனிதன் தான் கண்ணபெருமான். நான் பகவான் என்று நினைக்கவில்லை, குதிரைக்காரனாக தன்னை அவர் தாழ்த்தி கொள்கிறார். ஒரு குதிரைக்காரன் தானே தன்னுடைய குதிரையை நீராட்டுவான், அந்த குதிரைக்கு உணவூட்டுவான். பரம்பொருளே மண்ணுக்கு வந்து குதிரைக்காரனாக பணிந்து வாழ்ந்தவன், புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அப்பர் இருந்தார் 80 வயது, சம்பந்தருக்கு 16 வயது தான். 80 வயதை எட்டிவிட்ட கிழப்பருவம் எய்தி தளர்ந்த நிலையிலே இருந்த அப்பர் திருப்பூந்துருத்தியில் தங்கியிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்ததும் அப்பரை தரிசிப்பதற்காக ஞானசம்பந்தர் வருகிறார். ஞானசம்பந்தர் முத்துப்பல்லக்கிலே தான் வருவார். அந்த முத்துப்பல்லக்கு அவருக்கு எப்படி வழங்கப்பட்டது என்பதை எல்லாம் நான் விரிவாக சொல்ல நேரமே. முத்துப்பல்லக்கில் அவர் வருவார், குழந்தை, ஞான குழந்தை. இந்த முத்துப்பல்லக்கில் அவர் வருகிறார், திருப்பூந்துருத்தியில் அப்பரை பார்ப்பதற்காக வருகிறார். திருப்பூந்துருத்தி எல்லையை அடைந்தவுடனே பல்லக்கு தூக்கக்கூடியவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், எங்குற்றார் அப்பர், எங்கே இருக்கிறார், எங்குற்றார் அப்பர். உடனே ஒரு குரல் வருகிறது, என்ன குரல் தெரியுமா? உம்முடைய அருளால் உம்மடி தாங்கி யான் இங்குற்றேன். உன்னுடைய அருளால் உன்னடி தாங்கி, உன்னென்றால் அது ஒருமையாகிவிடும், உம்முடைய அருளால் உம்மடி தாங்கி யான் இங்குற்றேன். எங்கிருந்து குரல் வருகிறது என்று பார்த்தால் பல்லக்கு சுமக்கக்கூடிய நால்வரில் ஒருவராக அப்பர் சுமக்கிறார். இது யான் பெற்ற பேறு என்கிறார். உம் அருளால் எனக்கு வாய்த்த நற்பயன் என்கிறார். உம் அருளால் யான் பெற்ற பேற்றினால் இங்குற்றேன் என்று சொன்னதும் பதறி அடித்த ஞானசம்பந்தர் பல்லக்கிலிருந்து அவசரம் அவசரமாக இறங்கி அப்பருடைய கால்களில் விழுகிறார். 80 வயது கிழவனுடைய கால்களில் 16 வயது பாலகன் விழுவதில் தவறில்லை. இந்த 16 வயது பாலகன் 80 வயது கிழவனாகிய அப்பர் காலில் விழுந்த அடுத்த கணமே, ஐயோ இந்த பாவத்தை எனக்கு நீங்கள் செய்யலாமா என்று அவர் காலில் இவர் விழுகிறார். இதுதான் பணிவு. வைணவ சம்பிரதாயத்தை பொறுத்தவரை என்ன தெரியுமா? இப்பொழுது சில பேர் நீங்கள் பார்த்தால் வணக்கம் ஐயா என்று நாம் கையெடுத்து கும்பிடுவோம். அவர் நாம் கரக்கம்பம் செய்தால் அவர் சிறக்கம்பம் செய்வார். இவனுக்கெல்லாம் போய் நாம் மீண்டும் கையெடுத்து கும்பிடுவதா? அவர் உயர்ந்தவர். ஆனால் வைணவ சம்பிரதாயம் என்ன தெரியுமா? ஒரு வைணவன் இன்னொரு வைணவனை பார்க்கிற தருணத்தில் அவன் உடல் முழுவதும் என்சான் கிடையாக மண்ணில் படிந்து பாதம் தொட்டு வணங்க வேண்டும். அவன் வணங்கி எழுகிற அந்த தருணத்திலேயே இவன் அவர் பாதம் தொட்டு மண்ணில் விழுந்து வணங்க வேண்டும். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒருவர் பாதத்தில் ஒருவர் விழுகிற பொழுது இங்கே உயர்ந்தவன் யார்? கிடையாது. தாழ்ந்தவன் யார்? கிடையாது. அதுதான் வைணவ சம்பிரதாயம். இந்த வைணவ சம்பிரதாயத்திற்கு புனருத்தாரணம் கொடுத்து வைணவத்தை தூக்கி நிறுத்திய ராமானுஜர் திருப்பதிக்கு போகிறார். வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதற்காக திருப்பதிக்கு போகிறார். மலையடிவாரத்தில் நின்று பார்க்கிறார். பார்க்கிற பொழுது ஆதிசேஷனே மலையாக அவருக்கு தெரிகிறார். பாம்பு படுக்கையில் தானே பரமன் இருப்பான். ஆதிசேஷன் மலையாக பார்க்கிறார். அந்த மலையின் மீது ஆண்டவன் குடியிருக்கிறான். ஆதிசேஷன் ஆண்டவனுக்கு பஞ்சனை. ஆண்டவனுக்கு பஞ்சனையாக இருக்கிற ஆதிசேஷன் மீது நாம் பாதம் வைப்பதா? நினைக்கிற பொழுதே மனம் கூசுகிறது.
அதனால் முழந்தாள் இட்டபடியே மலை முழுவதும் ராமானுஜர் ஏறுகிறார். இவையெல்லாம் கற்பனை அல்ல, நடந்தவை. முழந்தாள் இட்டபடியே ஏழு மலை ஏறுகிறார். ஏறி ஏழாவது மலையில் ஆண்டவன் இருக்கிற இடம் நோக்கி அவர் வருகிற பொழுது அவரை வரவேற்பதற்கு ஒருவர் நிற்கிறார். அவர் யார் தெரியுமா? இவருக்கு ஞானம் போதித்த பெரிய நம்பி என்கிற பேராசா. தனக்கு வைணவ சம்பிரதாயத்தின் நெறிகளை புகட்டிய ஞான ஆசிரியர் வரவேற்பதற்கு நிற்பதை பார்த்ததும் கூசி கூனி குறுகி விடுகிறார் ராமானுஜர். உடனே சொல்கிறார், ஐயா, இந்த சிறியேனை வரவேற்பதற்கு நீங்கள் வர வேண்டுமா? வேறு யாராவது ஒருவரை அனுப்பி இருக்கலாமே. உடனே பெரிய நம்பி சொல்கிறார், நானும் யோசித்தேன், உங்களை வரவேற்பதற்கு என்னிலும் சிறியவன் எவனாவது ஒருவன் இருந்தால் அவனை அனுப்பலாம் என்று யோசித்தேன். ஆனால் என்னிலும் சிறியவன் ஒருவனும் இல்லாததால் நானே வந்துவிட்டேன் என்றார். புரிகிறதா? உங்களை தாழ்த்த தாழ்த்த தாழ்த்தத்தான் உங்களுக்கு உயர்வு உயர்வு உயர்வு. அதனால்தான் பைபிளில் கர்த்தர் பேசுகிறார், தன்னை தாழ்த்துபவன் உயர்த்துகிறான், தன்னை உயர்த்துபவன் தாழ்கிறான். அப்படி என்றால் நீங்கள் உயர வேண்டுமா? மனித குலம் மதிக்க வேண்டுமா? தாழச் செல்லுங்கள், கீழே செல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஒன்று சொல்கிறேன், எப்பொழுதுமே தண்ணீருக்கான குணம் என்ன? கீழ் நோக்கித்தான் பாயும். நெருப்பை நீங்கள் பாருங்கள், அது மேல் நோக்கித்தான் முகம் காட்டும் இல்லையா? நீங்கள் நெருப்பை இப்படி கீழே சாய்த்து பிடித்தாலும் அது மேலே தான் காட்டும். தண்ணீர் தாழ்ந்து நிலம் பார்க்கும் அடக்கத்தின் உருவம், நெருப்பு எப்பொழுதும் தலை நிமிர்ந்து விண்ணோக்கி பார்க்கும் ஆணவத்தின் வடிவம் அது. இப்பொழுது இந்த ஆணவம் என்பது எப்படி இருக்கும், அன்பு என்பது எப்படி இருக்கும் என்பதற்கு இதையே வைத்துக் கொண்டு சொல்கிறேன். ஒரு புகை, இப்ப நெருப்பு இருந்ததல்லவா, இந்த நெருப்பிலிருந்து புகை வருகிறது, புகை அப்படியே மண்டி அடித்த காற்றில் மேலெடுத்து வானம் நோக்கி சென்று விடுகிறது. வானத்தில் புகை போய் சேர்ந்தது, அங்கே ஏற்கனவே அந்த வானத்தில் மேகம் சூழ் கொண்டு நிற்கிறது, கருத்து சூழ் கொண்டு இருக்கிறது. இந்த புகை அந்த மேகத்துக்கு பக்கத்திலே போய், மேகமே நீயும் நானும் ஒன்று, புரிந்ததா என்று சொன்னார். உடனே மேகம் கேட்டது, நீயும் நானும் எப்படி ஒன்றாக முடியும்? என்ன அப்படி கேட்டுவிட்டாய்? நீயும் கருப்பாக இருக்கிறாய், நானும் கருப்பாக இருக்கிறேன். நீயும் உயரத்தில் இருக்கிறாய், நானும் உயரத்திற்கு வந்துவிட்டேன். உனக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது, எனக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது, எந்த வகையில் உன்னிடம் எனக்கு வேற்றுமை? எனவே நீயும் நானும் ஒன்று. அடுத்த நிமிடம் அந்த மேகம் இந்த புகையிடம் எந்த பதிலும் சொல்லாமல் கலகலவென்று சிரித்தபடியே மழையாக கீழ் நோக்கி இறங்கியது. இது அப்துல் ரஹ்மானுடைய அழகான கவிதையின் மொழி, கவிதையினுடைய கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கலகலவென்று சிரித்தபடி மழையாக கீழே பொழிந்தது. அப்படி என்றால் மேகம் புகைக்கு என்ன சொல்கிறது? நீயும் நானும் ஒன்று என்று சொன்னாய் அல்லவா, நான் இப்பொழுது மழையாக மாறி மக்களை வாழ்விக்க மண் நோக்கி செல்கிறேன், உன்னால் முடியுமா? முடியாது. புகை புகைதான், மேகம் மேகம்தான், நாம் மேகமாக இருக்க வேண்டும். எனவே இந்த இடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி, எப்பொழுதும் உங்களை உயர்வாக கருதாதீர்கள். இதுவரை நீங்கள் கருதி இருந்தாலும் வேண்டாம். கர்வம் என்பது ஒருவனுக்கு எவற்றை வைத்து வரும்? அறிவை வைத்து கர்வம் வரும், அல்லது சேமித்த செல்வத்தை வைத்து ஒருவனுக்கு கர்வம் வரும், அல்லது தான் பெற்ற வலிமையை வைத்து ஒருவனுக்கு கர்வம் வரும், அல்லது தன்னிடம் இருக்கிற அழகை வைத்து ஒரு மனிதனுக்கு கர்வம் வரும். ஒரு ஆணோ பெண்ணோ, இந்த நான்கு தான் கர்வத்தின் ஊற்றுக்கண். இந்த கர்வம் ஒரு பொழுதும் வரவே கூடாது. அந்த கர்வம் என்கிற ஒன்று நம்மை பற்றிவிடாமல் நாம் பார்த்து கொள்வதிலேதான் வாழ்க்கை இருக்கிறது.
சரி, இப்பொழுது நதி கீழே இறங்கிவிட்டது. இப்பொழுதுதான் முக்கியம், கீழே இறங்கிய நதி என்ன செய்கிறது? பள்ளம் நோக்கி பாய்ந்தது. பள்ளம் நோக்கி பாய்கிற போதுதான் அருவியாக வடிவம் கொள்கிறது. பள்ளம் நோக்கி பாய்ந்து பள்ளம் நிரம்பி சமவெளியில் ஓடுகிறது. நதிதான் நிற்பது கிடையாது, நதி எந்த இடத்திலும் தேங்குவது கிடையாது. எனவே பள்ளத்தில் விழுந்தது, பள்ளம் நிரம்பியது, வடிந்து ஓடுகிறது, சமவெளியில் ஓடுகிறது. ஏன் ஓடுகிறது? ஏன் ஓடுகிறது? தண்ணீரை சுமந்து கொண்டு நதி ஓடுகிறதே, தன் தாகம் தணிப்பதற்காக ஓடுகிறதா? தன் பசியை போக்கிக் கொள்வதற்காக நதி பயணிக்கிறதா? மனிதர்களின் தாகம் தவிர்ப்பதற்காகவும், மனிதர்கள் பசி ஆறுவதற்காகவும் அது சமவெளியில் பயணிக்கிறது. நண்பர்களே, இப்பொழுது மேகம் கருத்து திரண்டு வந்தது. நதி புறப்பட்ட இடத்திலே இருந்து பயணிக்கிற பொழுது வந்த நீர்நிலைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டது. பெறுவது என்பது வாழ்வில் ஒன்று, தருவது என்பது வாழ்வில் மற்றொன்று. நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்கிறேன், வாழ்க்கை என்கிற நதியில் இரண்டு கரைகள் உண்டு. இரண்டு கரைகளில் ஒரு கரை பெறுவது, இன்னொரு கரை தருவது. மேலே அது பெற்றது, பெற்றதை சமூக மனிதர்களுக்கு தருவதற்காக கீழே இறங்கி வந்திருக்கிறது. பெறுவதும் தருவதும் தான் உண்மையான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு இடத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர் அவரும் அமர்ந்திருந்தார். நான் அந்த இடத்தில் பேசினேன். அதற்கு பிறகு அவர் சொன்னார், ஐயா இது இந்த மாதிரி நான் இதுவரை சிந்திக்கவில்லையே என்றார். அவர் சிந்திக்காத அளவுக்கு நான் பெரிய மாபெரும் சிந்தனையாளன் என்று சொல்ல வரவில்லை. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் நான் மௌன விரதம் இருப்பவன். ஒவ்வொரு திங்களன்று இரவு 10:30 மணிக்கு என்னுடைய உலக தொடர்புகள் அனைத்தையும் அறுத்துவிட்டு ஒரு அறைக்குள் முழுவதுமாக நான் ஒடுங்கி விடுவேன். புதன்கிழமை காலை 8 மணிக்குத்தான் நான் வெளியே வருவேன். இடைப்பட்ட 30 மணி நேரமும் ஒரே அறையில் இருப்பேன். உள்முகமாக எனக்குள் நான் சென்று கொண்டிருப்பேன். என் அகத்தை ஆய்வு செய்கிறேன், உள்நோக்கி பயணப்படுகிறேன். அப்படி உள்நோக்கி பயணப்படுகிற போதுதான் எனக்குள் புதிய புதிய கருத்துக்கள் முகிழ்க்கும், என் அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக விகசிக்கும். அப்படி நான் சிந்திக்கக்கூடியவற்றில் வந்து சேர்ந்தவற்றில் தான் ஒன்றை இப்பொழுது சொல்கிறேன். நம்முடைய மூதாதையர்கள் யோசித்து பாருங்கள், நம் வாழ்க்கையை அவர்கள் 4 நிலைகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா. 4 ஆசிரமங்கள் என்று சொல்கிறோம், அல்லது 4 தர்மங்கள் என்கிறோம். அந்த 4 உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல் ஆசிரமம், முதல் தர்மம் வாழ்வில் என்ன? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்திற்கு அடுத்தது கிரகஸ்தம். கிரகஸ்தத்திற்கு அடுத்தது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தத்திற்கு அடுத்தது சந்நியாசம். நான் என்ன சொல்கிறேன், இதுவரையில் பேசியதை கூட நீங்கள் மறந்து விடுங்கள். இதுவரை மணியன் என்னென்னவோ சொன்னான், கேட்பதற்கு சுகமாக இருந்தது, கேட்டோம், மறந்து விடுங்கள், ஒன்றும் தவறில்லை. இப்பொழுது சொல்வதை எந்த நிலையிலும் மறக்காதீர்கள், இறக்கும் வரை மறக்காதீர்கள். நம் முன்னோர்கள் காலம் காலமாக 3000 ஆண்டுகளுக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொடுத்த வாழ்வியல் இதுதான். ஒவ்வொரு மனிதனும் ஆணாயினும் பெண்ணாயினும் வாழ்வு என்பது 4 நிலைதான். முதல் நிலை பிரம்மச்சரியம். நம்முடைய மூதாதையர்கள் முதல் நிலையில் என்ன செய்தார்கள்? பிரம்மச்சரியம். 5 வயது பிள்ளையா 12 ஆண்டுகள் குருகுலவாசம் செய்ய வேண்டும். படிப்பு என்பதே 12 ஆண்டுகள் தான். 12 ஆண்டுகள் படிக்க வேண்டும். அப்படி என்றால் 5 வயதிலிருந்து 17 வயது வரையில் பிள்ளை பிரம்மச்சரியத்தில் ஈடுபடுகிறான். பிரம்மச்சரியம் என்கிற பருவம் எதற்கு? படிப்பதற்கு. படிப்பு எதற்கு?
பணம் சம்பாதிப்பதற்கு என்று இப்பொழுது நாம் நினைக்கிறோமே அது அல்ல. படிப்பு எதற்கு? அறிவை பெறுவதற்கு. அறிவை பெறுவதற்கு. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு. இதுதான் நம் முன்னோர் வகுத்து கொடுத்த வாழ்க்கை இலக்கணம். எதற்காக கல்வி? கல்வியின் பயன் அறிவு. எதற்காக அறிவு? அறிவின் பயன் பண்பாடு. பண்பாடு என்றால் என்ன? உயர் ஒழுக்கம். வாழ்வில் உயர் ஒழுக்கங்களை பின்பற்றுபவன் தான் பண்பாடு மிக்கவன். இப்பொழுது அறிவை பெறுகிற பருவம். பெறுவது, நான் சொன்னதை திரும்ப திரும்ப மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை நதியின் இரண்டு கரைகளில் ஒரு கரை பெறுவது, இன்னொரு கரை தருவது. இப்பொழுது முதல் ஆசிரமம் கல்வி. பெறுகிறோம், அறிவை பெறுகிறோம். 12 ஆண்டுகள் குருகுலம். அதனால் தான் அப்பொழுது 18 வயதில் அவனுக்கு திருமணம் நடக்கும். முன்பும் பார்த்திருந்தால் 18 வயதில் திருமணம் அவர் நடக்கும். 12 ஆண்டுகள் அவன் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்தில் மன ஒருமை தான் முக்கியம். கான்சன்ட்ரேஷன், சிந்தனை என்பது ஒருமுகப்பட வேண்டும். மறந்தும் சிதறக்கூடாது. இன்றைக்கு படிக்கிற பருவத்திலேயே ஒவ்வொரு பிள்ளையும் செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறது. எந்த நேரம் பார்த்தாலும் செல்போனை திரும்ப திரும்ப நோண்டி கொண்டில்லாத ஒரு பிள்ளையை உங்களால் பார்க்க முடிகிறதா? முடியாது. இப்படி இந்த செல்போன் இருக்கிறது என்றால், இது என் மகன் எனக்கு வற்புறுத்தி வாங்கி கொடுத்தது, எனக்கு இது ஒன்றுமே தெரியாது, நீங்கள் என்னிடம் பேசினால் சொல்லுங்கள் ஐயா என்று. இல்லை, நான் பேச வேண்டுமென்றால் அந்த பெயர்களை கூட அவனே பயிர்த்து வைத்து கொடுத்துருப்பான், நான் அது பேசுவேன், அவ்வளவுதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு 5 வயது பிள்ளை இருக்கிறது, அக்கு வேறு ஆணி வேறாக பிரிக்கிறது இல்லையா? எந்த நேரமும் அந்த செல்போனோடு தான் வா. அடுத்தவரிடம் பேசுவதற்கு கூட நேரம் கிடையாது, எதற்குமே நேரம் கிடையாது. அவர்களுடைய நேரம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி இந்த செல்போன் தான். பிறகு எப்படி வாழும்? எப்படி பண்பாடு வரும்? எப்படி உயர்நிலையை சென்று மனிதன் சேருவான்? இருக்கட்டும். இது 12 ஆண்டுகள் படிப்பை தவிர எதுவும் கிடையாது. குருகுல வாசம் என்றால் என்ன? காலையில் 9 மணியிலிருந்து 1 மணி வரையில் காலை வகுப்பு, பிறகு 2 மணியிலிருந்து 5 மணி வரை மாலை வகுப்பு என்றெல்லாம் கணக்கு கிடையாது. ஆசிரியருக்கு தோன்றுகிற பொழுது படிக்க சொல்வார், புரிகிறதா? அவர் நினைக்கிற பொழுது பாடம் நடத்துவார், படிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவருடைய மனைவிக்கு சிசுரூட்சை செய்ய வேண்டும், பாத்திரம் துலக்க வேண்டும், சமையலுக்கு உதவியாக இருக்க வேண்டும், காய்கறி சென்று வாங்கி கொண்டு வர வேண்டும். இன்னும் பார்த்தால் நீங்கள் உஞ்ச விருத்தி என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பிச்சை எடுத்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஆதிசங்கரர் வரலாறை படித்தால், ஆதிசங்கரர் செல்வ செழிப்பிலே பிறந்த மனிதன். ஆனால் அவர் குருகுல வாசம் சென்ற பொழுது ஆதிசங்கரராக இருந்தால் என்ன, அரண்மனை வாசியாக இருந்தால் என்ன, இளவரசனாகவே இருந்தால் என்ன, குருகுலத்திற்கு வந்துவிட்டால் வீடு வீடாக வீதியில் சென்று பிச்சான் தேகி என்று பிச்சை கேட்க வேண்டும். ஏன் பிச்சான் தேகி என்று பிச்சை கேட்க? ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. உன்னை இந்து சமூகம் பிச்சை எடுக்க சொல்கிறது. ஏன் பிச்சை எடுப்பது என்று ஒரு வீட்டின் முன்னால் நிற்கிற பொழுதே நான் என்கிற ஆணவம் அப்பொழுதே அழிந்து விடுகிறது. உன் ஆணவத்தை அடிப்பதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீ பிச்சைக்கார கோலத்தில் போய் நின்றார். பிச்சை எடுப்பவன் எவனாவது என்னை தெரியுமா, நான் யார் என்று பேச முடியுமா? உன் ஆணவத்தை அழிப்பதற்காக முன்னோர்கள் கண்டெடுத்த உத்தி தான் பிச்சான் தேகி என்று செல்வது. பிச்சை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் நண்பர்களே. அப்பொழுது 12 ஆண்டுகள் குருகுலவாசம், 6 வயதிலிருந்து 18 வயது ஆயிட்டா, பிரம்மச்சரியம் முடிந்து விட்டது. ஒரு பருவத்தில் ஒன்றை ஒழுங்காக செய்வது. இப்பொழுது பிரம்மச்சரியத்தில் எதை பெற்றோம்? அறிவை பெற்றோம். பிரம்மச்சரியத்திற்கு அடுத்து 18 வயதிலேயே அவனுக்கு திருமணமாகும். 18 வயதிலிருந்து 35 வயது வரையில் 17 ஆண்டு காலம் கிரகஸ்தம். கிரகஸ்தம், கிரகஸ்தம் என்பது என்ன? மனம் முடித்து ஆண் பெண்ணோடு வாழ்வதும் பெண் ஆணோடு வாழ்வதுமான இல்லறம். யோசியுங்கள், பிரம்மச்சரியத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அறிவை பெற்றீர்கள். கிரகஸ்தத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இன்பத்தை பெறுகிறீர்கள்.
இந்த கிரகஸ்த நிலையிலே தான் நீங்கள் இன்பத்தை பெறுகிறீர்கள், சுகத்தை பெறுகிறீர்கள், உடைமைகளை பெருக்குகிறீர்கள், செல்வத்தை சேர்க்கிறீர்கள். அனைத்துமே பெறுவது பெறுவது பெறுவதுதான். இன்பம் பெறுகிறேன், சொத்து பெறுகிறேன், பிள்ளை பெறுகிறேன், வீடு வாகனம் தோட்டம் துறவு எல்லாவற்றையும் பெறுகிறேன். எனவே பெற்றுக்கொண்டே இருக்கிற இரண்டாவது நிலை கிரகஸ்தம். நான்கு ஆசிரமங்களில் முதல் இரண்டு நிலை பெறுவதற்கானது. அங்கே உங்களை தர சொல்லவில்லை. 12 ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தில் அறிவை பெறு, பிறகு கிரகஸ்தனாக வாழுகிற பொழுது இன்பத்தை பெறு, உடைமைகளை பெறு, எல்லாவற்றையும் பெறு. 35 முடிந்ததா? இப்பொழுது அது நாம் இப்பொழுது நம்ம எப்படி வைத்துக் கொள்ளலாம்? என்ன சார், 35 வயதிலேயே எல்லாவற்றையும் விட்டு விட்டு வானப்பிரஸ்தம் போவதா? சரி, ஒரு 50 வைத்துக் கொள்ளுங்களேன். 50 விட்டு விட்டு வர பாருங்களேன். பெறுவதாகவே இருக்கக்கூடாது. இப்பொழுது நாம் 50 வயதுக்கு வந்து விட்டோம். அடுத்த அழகு பாருங்க, அடுத்தது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்பது என்ன, சந்நியாசம் என்பது என்ன என்றால், நண்பர்களே, அகத்துறவுக்கு பெயர்தான் வானப்பிரஸ்தம், புறத்துறவுக்கு பெயர்தான் சந்நியாசம். துறவு ரெண்டு நிலை. முதலில் என் அகம் துறக்க வேண்டும். அகம் துறப்பது என்றால் இதுவரையில் அனுபவித்த அத்தனை ஆசைகளின் மூலமாக பெற்ற இன்பங்களிலிருந்து விடுபட்டு விலக வேண்டும். இதுவரையில் பெற்றேன், எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் உறவுகளுக்கு என்று பெற்றுவிட்டேன். இனி அடுத்த கட்டம் வானப்பிரஸ்தம், தருவதற்கு புறப்பட வேண்டும். உன்னிடம் இருப்பதை சமூகத்திற்கு தருவதற்காக நீ புறப்பட வேண்டும். வீட்டை விட்டு புறப்படணும். வானப்பிரஸ்தம் என்றால் வீட்டில் இருப்பதல்ல, வீட்டை விட்டு வெளியே போவது. அப்படி வெளியே போகிற பொழுது ஒரு உறவை மட்டும்தான் நீங்கள் கையோடு அழைத்து கொண்டு போகலாம். எந்த உறவு என்று உங்களால் சொல்ல முடியுமா? அம்மா கரெக்டா சொன்னீங்க, பொதுவாக தாயின் உறவுதான். எல்லா உறவுகளையும் துறந்த ஆதிசங்கரர் தாயின் உறவை துறக்கவில்லை, தாய்க்கு தானே ஈமக்கடன் செய்தார். எல்லா உறவுகளையும் துறந்த பட்டினத்தார் தாயின் உறவை துறக்கவில்லை, தாய்க்கு ஈமக்கடன் செய்துதான் 10 பாடல் பாடினார். எனவே இங்கே ஒரு உறவை மட்டும் துறக்காமல் உடன் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் தாயின் உறவுதான் என்று நினைப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் இந்த சகோதரி அற்புதமாக சொன்னார், மனைவியின் உறவு. தன்னோடு சேர்ந்து வெளியே போகிற பொழுது எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு மனைவியை கையோடு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கிறது இந்த சமயம். ஏன் தெரியுமா? இந்த உறவுதான் உனக்காகவே உயிர் வாழ்கிற உறவு. இந்த உறவுதான் வேரோடு பறிக்கப்பட்டு வேறு நிலத்தில் வந்து சேருகிற உறவு. வேறு எந்த உறவும் கிடையாது. திருமணம் ஆவதற்கு முன்பு இருந்த குடும்பம் எது, உறவு எது? அந்த உறவுகளோடு இருக்கக்கூடிய ஒன்றை, ஒரு பெண்ணை அப்படியே வேரோடு பெயர்த்தெடுத்து இன்னொடத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம் இல்லையா? பிறந்தகத்திலே இருந்து புகுந்தகம் வருவது என்பதை விட ஒரு தியாகம் செறிந்த வாழ்வியல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. எனவே கணவனுக்காகவே முழுவதும் துறந்து விட்டு வந்து விட்டவள், எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு அவன் என்றே வாழ பழகிய அவளை விடலாமா? இந்த சமயம் அதை அனுமதிக்கவில்லை. அவளை அழைத்துக் கொள், அவளோடு சேர்ந்து புறப்படு. அங்கே கூட ஒரு விதிவிலக்கு கொடுக்கிறது இந்த சமயம். சரி, உன் மனைவியை நீ விட்டுவிட்டு புறப்படலாம், அது கூட உனக்கு ஒரு சுமை என்று கருதினால் நீ விட்டுவிட்டு புறப்படலாம். எப்பொழுது தெரியுமா? உன் மனைவியின் கண்களிலிருந்து உயிர் பிரியும் வரை, ஒரு சொட்டு கண்ணீரும் வராமல் நீ பெற்ற பிள்ளைகள் அந்த மனைவியை பராமரிப்பார்கள் என்பது சத்தியமாக உணர்ந்தால் விட்டுவிட்டு போகலாம். பிள்ளைகள் பராமரிப்பார்கள், இவளை கைவிட மாட்டார்கள் என்ற உறுதிப்பாடு உனக்கு இருந்தால் விட்டு விட்டு நீ வானப்பிரஸ்தம் போகலாம். முள்ளில் படுக்கையிட்டு
இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி என்று புலம்பக்கூடிய நிலையில் பிள்ளைகள் நமக்கு வாய்த்திருந்தால் மனைவியை கையோடு அழைத்து கொண்டு புறப்பட்டு விட வேண்டும். வானப்பிரஸ்தம் இங்கே அகத்துறவு, அகம் சார்ந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். இனிமேல் இல்லற இன்பம் என்பது சொத்துக்களை தேடுவது, சுகங்களை நாடுவது, ஓடி ஓடி ஒவ்வொன்றாக பற்றி கொண்டு அலைவது எதுவும் கிடையாது. இனி தன் பெற்றதனைத்தையும் தருவதற்கு புறப்பட்டு விட்டோம். அப்படி போகிற பொழுது மனைவியோடு செல்வதுதான் வானப்பிரஸ்தம். அப்படி நீ செல்லுகிற பொழுது இருவரில் ஒருவர் ஒரு கட்டத்தில் இறக்க நேரிடலாம். கணவன் இறந்து மனைவி தனித்து விடப்படலாம், மனைவி இறந்து கணவன் தனித்து விடப்படலாம். அந்த நிலையில் ஒற்றையாக நிற்கிற பொழுது உனக்கு வந்து சேருவதற்கு பெயர்தான் இறுதி ஆசிரமமாகிய சந்நியாசம். மனைவி இருக்கிற வரையில் இது வானப்பிரஸ்தம். மனைவி முடிந்த பிறகு அல்லது கணவன் மரணமடைந்த பிறகு ஒற்றை மரமாக நிற்கிற பொழுது வருவதுதான் சந்நியாசம். நண்பர்களே, இந்து சமயத்தில் சந்நியாசத்தை புரிந்து கொண்டவர்கள் பலர் கிடையாது. சந்நியாசம் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எல்லா உறவுகளையும் துறந்து விடுவதுதான் சந்நியாசம் என்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரிடம் பேசுகிற பொழுது அழகாக சொல்கிறார், நீ சந்நியாசியாக மாறு என்கிறார். சந்நியாசிகளின் கூட்டத்தை நீதான் உருவாக்க வேண்டும் என்கிறார். அவர் நோயுற்று புற்றுநோயால் 9 மாதம் அவர் கடுமையாக நோயுற்று இருக்கிற நிலையில் விவேகானந்தரை அழைத்து, நான் மரணம் அடைந்த பிறகு நீ சந்நியாசியாக மாறு. சந்நியாசியாக மாறியதோடு இல்லை, சந்நியாசிகளின் கூட்டத்தை உருவாக்கு. எதற்காக நீங்கள் சந்நியாசிகளின் கூட்டத்தை உருவாக்க சொல்கிறீர்கள்? விவேகானந்தர் கேட்டார். சந்நியாசம் என்பது எல்லா உறவுகளையும் துறப்பதல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் உறவாக்கிக் கொள்வதற்கு பெயர்தானடா உண்மையான சந்நியாசம். எல்லா உயிர்களையும் உறவாக்கிக் கொள்வது. இவன் என்ன சாதி, இவள் என்ன மதம், இவள் பின்னணி என்ன, அவனுடைய பின்னன் எதுவும் கிடையாது. எல்லா உயிர்களையும் உறவாக பாவிக்கக்கூடிய உள்ளம் வருவதுதான் சந்நியாசம். உலகையே அன்புமயமாக்கிவிட வேண்டும், அதைத்தான் உனக்கு நான் பணியாக இடுகிறேன் என்று சொன்ன பொழுது விவேகானந்தர் சொன்னார், இதற்கு நான் தயாராக இல்லை. இவற்றையெல்லாம் படித்து பார்க்க வேண்டும். இதற்கு நான் தயாராக இல்லை, நான் சட்டம் படித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிறார் போல் துறவியல் ஆவதெல்லாம் முடியாது என்று மறுதளித்து விட்டு வந்து விடுகிறார். நோயுற்று கிடக்கிற நிலையில் யாரை நம்பினோமோ அவனே நம்மை கைவிட்டு செல்கிறானே என்கிற பொழுது அந்த வலியை பரமஹம்சரால் தாங்க முடியவில்லை. சில நாட்கள் நடந்தன. அதற்கு பிறகு விவேகானந்தர் மறுபடியும் பரமஹம்சரை சந்திக்க வருகிறார். ரொம்ப முக்கியம் அது. படிக்க படிக்க இவற்றையெல்லாம் யோசிக்க யோசிக்க வாழ்வின் அற்புதங்கள் நமக்குள்ளே தானாகவே தரிசனம் தருகின்றன. இப்பொழுது வந்து நிற்கிற விவேகானந்தரை பார்த்து பரமஹம்சர் சொல்கிறார், இன்னமும் கற்பது என்பதுதான் உன்னுடைய முடிவா? ஏற்கனவே சொன்னேன், கற்பது என்பதே பரமஹம்சரை பொறுத்தவரை வாழைக்காய்க்கும் அரிசிக்கும் தான் நீ படிக்கப் போகிறாய் என்பது. இன்னமும் படிப்பது என்ற முடிவோடுதான் வந்திருக்கிறாயா? விவேகானந்தர் சொன்னார், இல்லை, இதுவரை படித்த அனைத்தையும் மறப்பது என்ற முடிவோடு வந்திருக்கிறேன் என்றார். அதுதான் சோப்பை கழுவுவது. முதலில் படிப்பது, சாகம் வரை படித்து கொண்டே இருப்பவன் புத்தனாக முடியாது. படித்ததனைத்தையும் ஒரு கட்டத்தில் மறக்க வேண்டும். படித்ததனைத்தையும் என்று மறக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வருகிறீர்களோ அப்பொழுது மனோநாசம் என்று அதை இந்து சமயம் பேசும். மனம் நாசப்படும். மனம் இருக்கிற வரையில் மனிதனுக்குள்ளே எண்ணம் இருக்கும். எண்ணம் இருக்கிற வரையில் மனிதனுக்குள்ளே ஆசை இருக்கும். ஆசை இருக்கிற வரையில் மனிதனை அது அலைக்கழிக்கும். அலைக்கழிக்கப்படுகிற நிலையிலே இருந்து நீ விடுபட வேண்டுமா? ஆனந்தத்தை அடைய வேண்டுமா? ஆசையை விடு. ஆசையை நீ விட வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? எண்ணங்களை துற.
எண்ணங்களை துறப்பது எப்பொழுது முடியும்? மனம் நாசம் அடைகிற போதுதான் முடியும். மனநாசம் வந்துவிட்டால் கற்றதனைத்தும் மறந்துவிடும். அப்பொழுது இறை சிந்தனை என்கிற ஒன்றை தவிர வேறு எதுவுமே உங்களுடைய கண்முன்னால் வந்து நிற்காது. முக்கியமாக இன்னும் 8:30 நான் முடிக்க இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சொல்வதனைத்தும் நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கவில்லை. இதுதான் முக்கியம். அதனால் கற்றதனைத்தும் நான் இனி மறக்கப் போகிறேன் என்று சொன்னார். பிறகு துறவு நிலை ஏற்றார், துறவியர் கூட்டத்தை உருவாக்கினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் உருவாக்கின அந்த ராமகிருஷ்ண மடத்திற்கு நோக்கம் என்ன? அதற்கு குறிப்பிட்ட மதம் உண்டா? கிடையாது. குறிப்பிட்ட ஜாதி உண்டா? கிடையாது. மனிதருள் உயர்வு தாழ்வு பார்ப்பது உண்டா? கிடையாது. பரமஹம்சருடைய வாழ்வில் ஒரு சம்பவத்தை படிக்கிற பொழுதே நான் சிரித்து போவேன். காளி கோவிலில் பரமஹம்சர் இருக்கிற பொழுது யாரும் அறியாமல் நள்ளிரவில் அந்த காளி கட்டத்திற்கு அப்பாலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகிற சேரி பகுதிக்கு யாரும் அறியாமல் பரமஹம்சர் செல்லுவார். இந்த பரமஹம்சர் எதற்காக நள்ளிரவில் ஒருவரும் அறியாமல் எங்கோ செல்கிறாரே என்று நினைத்த சீடர்கள் ஒரு நாள் அவரை பின்தொடர்ந்தார்கள். சென்று பார்த்தால் அவர் சேரியிலே போய் நிற்கிறார். சேரியில் போய் நின்றவர் அங்கே குவிந்து கிடக்கக்கூடிய குப்பை கூளங்கள் அனைத்தையும் அவர் துப்புரவு செய்கிறார்.